மினல் எங்கே வெளியில் போறியா? ஆமாம். போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்துறியா? கண்ணாடி எப்படிங்க? உங்கள் உருவம் தெரியுற மாதிரி பெரிய கண்ணாடி வாங்கிட்டு வரவா? பெரிய கண்ணாடியெல்லாம் வேண்டாம், என் மூஞ்சி மட்டும் தெரிகிற சின்ன கண்ணாடி வாங்கிட்டு வா. ம், சரிங்க, வாங்கிட்டு வரீங்க. என்ன கண்ணாடி வாங்கிட்டு வர சொன்னா வெறுங்க வீசிட்டு வர்ற? கண்ணாடி வாங்கலையா? இல்லைங்க, வாங்கல. ஏன் நீங்க என்ன கேட்டீங்க? உங்க முகம் தெரியற மாதிரி கண்ணாடி வேணும்னு கேட்டீங்க. நானும் கடையில் இருக்கிற எல்லா கண்ணாடிலுமே எடுத்து பார்த்தேன். அதுல எல்லா கண்ணாடிலும் என் முகம் தாங்க தெரியுது, உங்க முகம் தெரியலங்க. அதனாலதான் நான் வாங்கல. காண்டி எல்லாம் சூனா பாலம் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. ஏன்னா எல்லாருமே சூனா பாலம் ஆயிட முடியுமாடா? டிராஃபிக் போலீஸ் ஏதோ 10,000 ரூபாய் ஃபைன் போட்டாங்களாமே. ஏன் அதை ஏன் கேட்குற? எப்படி சொல்கிறது? எப்படி சொல்கிறதுன்னா வாயில் தான் சொல்லணும். அது ஒன்றும் இல்லை, போலீஸ்காரங்க ரோட்டில் நிப்பாட்டினாங்க, நான் நிப்பாட்டாமல் போனேன், அதுக்கு தான் ஃபைன் போட்டாங்க. போட்டதான் லைசன்ஸு, ஆர்சி, இன்சூரன்ஸு, ஹெல்மெட்டு எல்லாமே வச்சிருக்கியே, அப்புறம் ஏன் போலீஸுக்கு பயந்து நிப்பாட்டாமல் போனேன்? அதெல்லாம் இருக்குது, ஆனால் வண்டியில் பிரேக் இல்லை. என்ன கிருஷ்ணா யோசிக்கிற? என்ன மாதவா, உன் பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? பக்கத்துல உட்கார வச்சு சோறெல்லாம் ஊட்டி விடுற? பாசமும் கிடையாது, பருப்பும் கிடையாது. வந்து ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மனைவி வந்து சோத்துல கணவனுக்கு விஷம் கலந்து கொடுத்து கொன்னுட்டா. அதான் ஒரு சேஃப்டி காண்டி அவ எது சமைச்சாலும் முதல்ல அவளுக்கே ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஆக மொத்தத்தில் இது பாசம் இல்லை, தப்பிக்கிறதுக்கான வேஷம். மாதவா நீ ரொம்ப மோசம். எங்க நான் சொல்ல மறந்துட்டீங்க, நான் இப்போ 3 மாசம். என்னடா இது, பாசம், வேஷம், மோசம், மாசம், இது என்ன தோஷம்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? மாதவா என்ன 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 நீ என் தங்கச்சியை ஏமாத்திட்ட? என்னடா சொல்ற? நீ ஏற்கனவே ராணி என்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்திருக்க, அதை நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட. உன் தங்கச்சியை பார்த்து எனக்கு பிடிச்சவனையே நான் தான் உன்ட்ட சொன்னேனே. எப்ப 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 சொன்ன? உன் தங்கச்சியை பார்த்து எனக்கு பிடிச்சி போனவனையே நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? ராணியை போல நல்லா வச்சு காப்பாத்துன்னு சொன்னேனா இல்லையா? மாதவா திருமண மாணவர்கள் கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களாமே? ஆமாம். அந்த கூட்டத்தில் கூட்டம் நடத்தினவர் மனைவி கிட்ட அடி வாங்கினவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னாங்களாமே, நீங்கள் மட்டும் கையை தூக்கலேன்னு கேள்விப்பட்டேன். ம், பரவாயில்லையே, உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அன்பா பாசமாக இருப்பாங்க போல. காலங்காத்தால் வந்து வைத்தறிச்சல கலப்பாதிய. அந்த கூட்டத்தில் மனைவி கிட்ட அடி வாங்கினவங்க யாரு கையை தூக்குங்கன்னு சொன்னோன்னே முதல் ஆளாக கையை தூக்கணும்னு நினச்சேன், ஆனால் முந்தா நாள் அடித்த அடியில் ரெண்டு கையுமே தூக்க முடியாமல் போயிடுச்சு. இங்கேயும் அதானே அழுவுறுவேன்.